கிராம கலைகள் மிகவும் குழந்தைகள் ஆட்டம் மற்றும் மிகவும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க விதமாகவும் கிராமங்களில் இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேல நடைபெறுகின்ற இந்த ஆட்டத்தில் புறவர் சமூகம் மிகவும் இழிவாக சித்தரிக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யப்படுற புறவன் என்று இந்த யூடியூப் அதை வந்து சர்ச் பண்ணாலே இந்த அருவருக்கத்தக்க ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் அருவருக்கத்தக்க விதத்தில் அந்த ஆட்டம் கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் இதை சகிக்க முடியாம இதுக்கு இது அரசு கிட்ட பல முறை முறையிட்டிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுத்திருக்கிறார்கள், டிஜிபி வரைக்கும் நம்ம பல தடவை மனு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த விழாவை ஏற்பாடு பண்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியா இருக்கும், அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த முக்கிய தலைவர்கள், அந்த ஊர் கவுண்டர்கள், அந்த முக்கிய பிரமுகர்கள், எங்கேயோ பெரிய இடத்துல அந்த ஆண்களை பெண்களை கொண்டு வர்றவங்க மிகவும் ஆபாசமாக அந்த நடனத்தை நடத்தியதன் காரணமாக நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாதவங்க பூசிக்கிற அளவு இருந்ததுனால நம்முடைய சகோதர அமைப்பு மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கு கொடுத்து 11/1/2023 அன்றைக்கு அது ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அந்த தீர்ப்பில் வந்து இந்த பழங்குடி மக்களை இவங்களை வந்து ஒரு இழிநிலையில வந்து விமர்சிக்க கூடாது, அதை வந்து அதை வந்து விளக்கு அந்த கூடாது என்று ஒரு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அரசு வந்து எந்த ஒரு அணையும் அதில் நான் மீது போடவில்லை. இந்த புறவம் மலைப்புறவம் என்று புறவ சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைகள் அரசுக்கு வலியுறுத்தி இனி வருங்காலங்களில் எந்த ஒரு கரகாட்டத்திலையோ அல்லது ஊர் நிகழ்ச்சிகளிலோ புறவன் புரட்சி ஆட்டத்தை அந்த ஆட்டம் நிகழ்த்தக்கூடாது, அது தடை விதிக்கும், அந்த 100 கிராம கலைகளில் இருந்த பட்டியலிருந்து புறவன் புரட்சி ஆட்டத்தை நீக்கும் அரசு ஆணையிட்டு இருக்கு. அதுக்காக தமிழக அரசுக்கும் கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய செயலாளர், கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர் இந்த நீக்குவதற்கு போராடிய அனைத்து அமைப்புகள், சகோதர அமைப்புகள் அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.